பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்ன தீங்கு நடக்கும் என்பதை நாங்கள் முன்பே சொன்னோம் அதுதான் தற்போது தில்லியில் நடைபெற்று வருகிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் எம்பி தெரிவித்துள்ளார் சென்னை வடபழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லியில் அமைதியான முறையில் அறவழியில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது மதவெறி பிடித்தவர்கள் தாக்குதல் நடத்தி துப்பாக்கிச் சூட்டை அரங்கேற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார் சாதியின் பெயரால் இந்தியாவில் பிரச்சினைகள் தற்போது தலைதூக்கி நிற்பதாகவும் குறிப்பிட்ட அவர் மத கலவரங்கள் நடைபெற்று வரும் நிலையில் சாதி கலவரம் மற்றும் ஆணவ படுகொலை தொடர்பான விழிப்புணர்வும் மக்களுக்கு அவசியம் என கூறினார் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் என்ன தீங்கு விளையும் என்பதை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி கூறியிருக்கிறோம் அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அமைதியான முறையில் அறவழியில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தவர்கள் மீது மதவெறி குண்டர்கள் புகுந்து தாக்குதல் நடத்தி சூட்டு துப்பாக்கிச் சூடு நடத்தி படுகொலை செய்திருக்கிறார்கள் இதுவரையில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன இது மிகப்பெரிய கவலையை தரக்கூடியதாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில்தான் கன்னிமாடம் தேவைப்படுகிறது